வணக்கம். தமிழ் கிளப்பி நியூஸின் August 28 மதியம் 12 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. நாடு முழுவதும் ஒரே நாளில் 1 கோடி பேருக்கு தடுப்பூசி, பிரதமர் மோடி பாராட்டு. மைசூர் பெங்களூர் இடையே முன்பதிவில்லாத சிறப்பு விரைவு ரயில் August 30 முதல் தொடக்கம். விநாயகர் சதுர்த்தியை பொது இடங்களில் கொண்டாட வல்லுநர்களுடன் ஆலோசித்த பின்னரே அனுமதி வழங்கப்படும் என்று முதல்வர் பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார். கர்நாடக முதல்வர். இந்தியாவில் கொரோனாவால் மேலும் 46,759 பேர் பாதிப்பு, 31,000 பேர் வந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதிகரிக்கும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த 5 அடுக்கு தடுப்பு நடவடிக்கைகளை கையாளுக என்று கேரளா மராட்டியத்துக்கு மத்திய அரசு அவசர கடிதம். 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பிரிட்டனில் மீண்டும் தீவிரமடையும் கொரோனா பாதிப்பு. புதிய வாகன பதிவில் BH என துவங்கும் பதிவெண்ணை அறிமுகம் செய்தது மத்திய அரசு. தங்கம் விலை சவரனுக்கு 384 அதிகரித்து 36,000 தாண்டியது. இந்தியாவில் ஒரே நாளில் 46,759 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் இன்றைய பெட்ரோல் டீசல் விலை. பெட்ரோல் 99.20 ரூபாய், டீசல் 93.52 பைசா. பாரா ஒலிம்பிக் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இந்தியாவின் பவீனா. ஸோ தங்கமோ அல்லது வெள்ளியோ நிச்சயம். ஈமு கோழிப்பண்ணை நடத்தி முதலீட்டாளர்களிடம் மோசடி செய்த நபருக்கு 10 ஆண்டு சிறை, 1.20 கோடி அபராதம் விதித்தது கோர்ட். வேளாண் சட்டத்திற்கு எதிரான தீர்மானம், அதிமுக பாஜக சட்டப்பேரவையில் வெளிநடப்பு. விரைவில் ரேஷன் கடைகளில் தரமான அரிசி வழங்கப்படும். மேலும் இன்றும் நாளையும் கோயில்களில் பக்தர்கள் வழிபட தடை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது.